10 முக்கியமான கேங்ஸ்டர்ஸ் நம்ம பார்க்க போறோம். டாப் 10 கேங்ஸ்டர்ஸ் இன் தி வேர்ல்ட். இந்த உலகத்தில் ஒரு 10 கேங்ஸ்டர்ஸ் மிகப்பெரிய ராஜ்யத்தை நடத்தினாங்க. ஏன் இந்த கேங்ஸ்டர்ஸ் பத்தி சொல்றேன் அப்படிங்கிறது இறுதியில் உங்களுக்கு தெரிய வரும். இந்த கேங்ஸ்டர்ஸ் வந்து சுத்தி சுத்தி எங்கெங்க இருப்பாங்கன்னா, மெக்சிகோ, கொலம்பியா, இட்டாலி, நியூயார்க், சிகாகோ, டெக்சாஸ், இந்த பகுதியில் தான் இந்த கேங்ஸ்டர்ஸ் அதிகமான வளர்ச்சியை வச்சு மிகப்பெரிய பணம் சம்பாதித்தார்கள். ஆனால் இவங்க எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும் அந்த சம்பாதித்த பணத்தில் 5% கூட இவங்க பயன்படுத்தாமலேயே இறந்து விட்டார்கள். அந்த உலக கேங்ஸ்டர்ஸ் தரவரிசையில் 10வதா வருகின்ற நபர் யார்? பிராங்கோ லூகாஸ். இந்த அமெரிக்கன் கேங்ஸ்டர் வந்து 70களிலையும் 80களிலையும் அமெரிக்காவே தன்னுடைய நிழல் உலக ஆதிக்கத்தில் வச்சிருந்தான். இந்த தாதா, இவருடைய ஒர்த் வந்து 530 மில்லியன். அந்த காலத்தில் 60களில் 70களில் மிக பிரபல தாதாவாக்க வளம் வந்த இந்த பிராங்க் லூகாஸ் பத்தியே ஒரு படமே எடுத்திருக்காங்க, அமெரிக்கன் கேங்ஸ்டர். டென்சில் வாஷிங்டன் நடித்த படம். இவனுடைய சொந்த ஊர் நார்த் கரோலினா. ஒரிஜினலா வந்து இட்டாலியன் மாஃபியாவை சேர்ந்தவன். டைரக்டா மிடில்மேனே இல்லாம சவுத் ஈஸ்ட் ஏசியா, இந்த வியட்நாம் இந்த பகுதியிலிருந்து ஹெராயினை வாங்கிட்டு வந்து அமெரிக்காவில் நியூயார்க் மற்றும் பல பகுதிகளில் விற்று கிட்டத்தட்ட 530 மில்லியன் டாலர்ஸ் அப்பவே சம்பாதிச்சான். இவன் வந்து ரொம்ப ஸ்மார்ட் கிரிமினல். ஆனால் எவ்வளோ பெரிய ஸ்மார்ட் கிரிமினலாக இருந்தாலும் கடைசியில் போலீஸை மாட்டித்தாகணும். டிஏன்னு ஒன்று இருக்கு அமெரிக்காவில், ட்ரக் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சின்ட்டு, அதில் மாட்டிட்டு கடைசியில் ஜெயிலுக்கு போயிட்டான் இந்த பிராங்க் லூகாஸ். இந்த தரவரிசையில் 9வதாக வரக்கூடியவர் மேயர் லான்ஸ்கி. இவருடைய சொத்து மதிப்பு எவ்வளவு தெரியுமா? 600 மில்லியன் டாலர். அப்பவே இந்த மேயர் லான்ஸ்கி தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், லாஸ் வேகாஸ் இந்த மாடர்ன் லாஸ் வேகாஸ் உருவாகிறதுக்கே இவன் தான் காரணம். அங்க கேசினோஸ் வந்து ஆரம்பிச்சான். ஒரிஜினலா அந்த போலந்துங்கிற நாட்டில இருந்து வந்துட்டு நியூயார்க்ல வந்து இந்த கேம்பிளிங் எல்லாம் ஆரம்பிச்சு கேசினோஸ் ஆரம்பிச்சான். கடைசியில வந்து இவன் மயாமி பீச்சுக்கு போனான். மயாமி அப்படிங்கிறது புளோரிடால இருக்கு. அங்க போயிட்டு 1989 சட்டத்துல பிடிபடாமையே அவன் அங்க இறந்து போயிட்டான். இந்த தரவரிசையில 8வது வர்றவன் அந்தோனி செலர்னோ. அவரை வந்து ஃபேட் மேன் சொல்லுவாங்க. ஆள் வந்து அப்படியே ஒரு 120 கிலோ அப்படியே பார்த்தா அந்த படங்கள்ல காட்ஃபாதர் படத்துல வர்ற மாதிரி இருப்பான். இவர் வந்து 8வது பெரிய கேங்ஸ்டர் அமெரிக்காவில. ஒரிஜினலா வந்து இட்டாலியில இருந்து வந்தார். இட்டாலி மாஃபியாவை சேர்ந்தவர். அமெரிக்காவில வந்து பல மில்லியன் டாலர்ஸை ட்ரக் ட்ரேட் மூலமாகவும் ப்ராஸ்டிடியூஷன் மற்ற இந்த மாதிரி இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் இதன் மூலமாக சம்பாதித்தவன் தான் இவன். அப்ப இருந்த ஃபார்ச்சூன் மேகசின் வந்து ஒரு மிகப்பெரிய முக்கியமான நபர் அப்படின்னு அறிவிச்சது. 2.3 பில்லியன் ஒர்த் இவருடைய சொத்து. நியூயார்க்கே ஒரு காலத்துல ஆட்டி படைச்ச இந்த இட்டாலியன் கேங்ஸ்டர் கடைசியில வந்து நியூயார்க் ஜெயில போய் 30 வருஷம் தண்டனை கொடுத்துட்டாங்க. அப்ப ஜெயில ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த புரோஸ்டேட் கேன்சர் வந்து செத்தான். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, எவ்வளவு பெரிய கேங்ஸ்டர் இருந்தாலும் எவ்வளவு சம்பாதித்தாலும் கடைசியில வந்து ஜெயிலுக்கு தான் போகணும் அப்படிங்கிறது இந்தாலிருந்து தெரிய வருது. இந்த தரவரிசையில 7வது இடத்தை பிடிக்கிறது வந்து ஒரு பெண், கிரிசெல்டோ பிளாங்கோ. அந்த லேடிய வந்து என்ன அழைப்பாங்கன்னா கொக்கைன் காட் மதர், கொக்கைன் காட் மதர் ஆஃப் மயாமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு லேடி ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டர் சாம்ராஜ்யத்தை வச்சு நூற்றுக்கணக்கான கொலைகளை வந்து அரங்கேற்றிருக்கிறாங்க இந்த லேடி. ஒரிஜினலா இவங்க வந்து கொலம்பிய நாட்டை சேர்ந்தவர். இந்த கிரிசெல்டா பிளாங்கோ இந்த பெண்ணினுடைய சொத்து மதிப்பு எவ்வளவு தெரியுமா? 2.5 பில்லியன் டாலர். 1970 வந்து அமெரிக்காவே ஆட்டி படைச்சாங்க. அப்போ ஒவ்வொரு மாசமும் 18 மில்லியன் டாலர் இந்த ட்ரக்கின் மூலமாக சம்பாதிச்சாங்க. இன்னொரு பெயர் வந்து பிளாக் விடோ, கருப்பு விதவை. 100க்கும் மேற்பட்ட கொலைகளை செஞ்சாங்க. இவங்ககிட்ட என்னன்னா ஒரு ஸ்பெஷல் அண்டர்வேரே வந்து இவங்க ரெடி பண்ணாங்க, லேடிஸ் வியர் பண்ற அண்டர்வேர். அதுல ஒரு பாக்கெட், அதுல வந்து கொக்கைன வச்சு கடத்துறது. இப்படி இருந்தவங்க 2012 வந்து பிடிபட்டு கொலம்பியாவுக்கு திருப்பி அனுப்பிச்சிடுறாங்க. அங்க வேற ஒரு கேங்னால இந்த கிரிசெல்டா பிளாங்கோ கொல்லப்பட்டார். இந்த கேங்ஸ்டர் தரவரிசையில 6வது இடத்தை பிடிப்பவர் கார்லஸ் லெக்டர்.
இவருடைய சொத்து மதிப்பு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். 70s-80s அவ்வளவு மதிப்பு அப்படின்னு சொன்னா இப்ப எவ்வளவு இருக்கும்? அவருடைய சொத்து மதிப்பு $2.7 billion. கொலம்பியால வந்து ஒரு கார்டல் இருக்கு, அதுல வந்து மெடலியன் கார்டல் அப்படின்னு பேர். அந்த கார்டலினுடைய தலைவராக அந்த சமயத்தில் இருந்தவர். இவரை பத்தி ஒரு படமே எடுத்திருக்காங்க. அந்த படத்துக்கு வந்து ப்ளோ, BLOW, ப்ளோ அப்படிங்கிற ஒரு மூவியை எடுத்திருக்காங்க. எஸ்கோபார் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். அந்த எஸ்கோபாருக்கு ஒரு முன்னோடியாக இருந்தவன் தான் இந்த கார்லஸ் லேடர். கடைசியா வந்து 30 ஜெயில் தண்டனை. ஆனா பஹாமாஸ்ல வந்து ஒரு தீவையே விலைக்கு வாங்கி அங்க ஒரு ஹாலிடே ஹோமா வச்சுட்டு இருந்தவர் தான் இந்த கார்லோஸ் லேடர். இப்படியெல்லாம் வந்து இந்த கேங்ஸ்டர்ஸ் வந்து வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. இப்ப இந்த கேங்ஸ்டர்ஸ்னுடைய தரவரிசையில 5வது இடத்தை பிடிக்கிறவர் யாருன்னா உங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்கும். அவர் யாருன்னா ஜோசப் கென்னடி. யார் இந்த ஜோசப் கென்னடி? இவர் தான் JF கென்னடி, 35வது அமெரிக்க குடியரசு தலைவருடைய தந்தை. இவர் எப்படி கேங்ஸ்டர் அப்படின்னு நீங்க ஆச்சரியப்படலாம். அவர் வந்து அந்த சமயத்துல புரோஹிபிஷன், மது விலக்கு அமல் இருந்துச்சு அமெரிக்கால. இவருடைய வேலை வந்து பூட்லெக்கிங், அந்த மதுவை வந்து கடத்தி விற்கிறது. இந்த சிக்காகோ, நியூயார்க் இந்த பகுதியெல்லாம் அதில் வித்துட்டு மிகப்பெரிய பணக்காரராக இந்த ஜோசப் கென்னடி வந்தார். அப்புறம் 70s வந்து அப்படியே வந்து அந்த புரோஹிபிஷன், மது விளக்கை வந்து எடுத்துட்டாங்க. ஃப்ரீயாக வந்து மது கிடைச்சது இப்போ நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி. அந்த சமயத்தில் இவர் மது விற்பனையை மொத்தமாக அந்த கொள்முதல் பண்ண ஆரம்பித்த உடனே மிகப்பெரிய பணக்காரராக இந்த ஜோசப் கென்னடி வந்தார். அப்போது அவருடைய சொத்து மதிப்பு $370 million மேல. இந்த கேங்ஸ்டர் தரவரிசையில 4வது இடத்தை பிடிப்பவர் யாருன்னா அவரும் அமெரிக்கன் கேங்ஸ்டர் தான், அல் கபோன். இந்த அல் கபோன் வந்து ரொம்ப ஜோவியல் பர்சன். எப்பவுமே வந்து மீடியால வருவாரு போவாரு, மீடியா சேவின்னு சொல்லுவோம். அவருக்கு விளம்பரம் எல்லாம் பிடிக்கும். இவருடைய வேலை என்னன்னா ட்ரக், ப்ராஸ்டிடியூஷன், கேம்பிளிங் இதுலேயே மிகப்பெரிய பணத்தை சம்பாதிச்சாரு. கிட்டத்தட்ட $390 million வந்து அவர் வச்சிருந்தார் அந்த சமயத்தில். கடைசியாக வந்து இவர் போலீஸ்கிட்டயோ அல்லது வந்து ட்ரக் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிட்டோ மாட்டல. இவர் எல்லா ஆஃபீஸர்ஸ்க்கும் லஞ்சம் கொடுத்தே வந்து தன்னுடைய தொழிலில் தொடங்கிட்டு இருந்தாரு. கடைசியாக அவர் மாட்டினது யாருன்னா அங்கே வந்து IRS சொல்லுவாங்க, இன்டர்னல் ரெவன்யூ சர்வீஸ். இங்கே எப்படி நம்ம இன்கம் டேக்ஸ்னு சொல்கிறோமோ அது மாதிரி அங்கே IRS. அந்த டாக்ஸ் எவேஷனுக்காக இந்த அல் கபோனை பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க. ஏதாவது ஒரு வகையில் இந்த கேங்ஸ்டர்ஸ் இறுதியில் சிறைச்சாலைக்கு செல்லணும் அப்படிங்கிறது அல் கபோன் மூலமாக தெரிகின்றது. இந்த கேங்ஸ்டர்ஸ் தரவரிசையில் 3வது இடத்துல வர்றவர் யாருன்னா எல் சாப்போ குஸ்மான். இவர் வந்து பெரிய கிங் மாதிரி தன்னுடைய சாம்ராஜ்யத்தை நடத்தவர். இவரை பேரை கட்டாலே பயப்படுவாங்க, ரொம்ப இன்டெலிஜென்ட் கிரிமினல். இவர் ஒரு இடம் சிறையில் மாட்டிக்கிட்டாரு. அப்போது ஒரு அண்டர் கிரவுண்ட் டனல் போட்டு ஒரு 4 kilometers தள்ளி போய் தப்பிச்சு போயிட்டார். ஃபோர்பீஸ் மேகசின் வந்து தி மோஸ்ட் இன்ஃப்ளூயன்சியல் பர்சன் இன் அமெரிக்கா அப்படின்னு சொல்லி இவரைத்தான் அந்த சமயத்தில் 80s சொல்லியிருந்தாங்க. இந்த மெக்சிகோவில் வந்து 2 ட்ரக் கார்டல்ஸ் உண்டு. ஒன்று சினலோவா, அதற்கு ஆப்போசிட்டா கொலம்பியால இருக்கிற அந்த மெடலியன் அந்த காட்டல். இது மாதிரி இதற்கு வந்து தலைவராகிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட், ஒரு மிகப்பெரிய சாதனையா தான் சொல்லுவாங்க இந்த காட்டலுடைய தலைவராக வர்றதுக்கு. அப்படி இந்த குஸ்மேன் வந்து அதனுடைய தலைவராகிறாரு. அப்பவே வந்து $4.1 billion ஒர்த் ஆஃப் மணி. அதுல இவருடைய டாக்டிக்ஸ் என்னன்னா, நீங்க உலகத்துல கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க, ட்ரக்கை வந்து சப்மரின் மூலமா கடத்துறது, ட்ரக்கை ஃபிளைட் மூலமா கடத்துறது, இதெல்லாமே செஞ்சிட்டு இருந்தது இந்த எல் சாப்போ குஸ்மேன் தான். இவர் எப்போவுமே வந்து ஃபோனை கையில் வச்சதே கிடையாது. அப்படியே ஃபோன் ஏதாவது வந்தால் அந்த ஃபோனை எடுத்துகிட்டு போய் தனியாக தான் பேசுவார். யாரும் க்ளோஸ் எய்ட்ஸ் அவங்க முன்னாடி கூட பேச மாட்டார், யாரையுமே நம்ப மாட்டார். அப்படி இருந்த இந்த எல் சாப்போவை கடைசியில் போலீஸ் பிடிச்சி மெக்சிகோவிலிருந்து அமெரிக்காவுக்கு நாடு கடத்தி அமெரிக்காவில் இப்போ லைஃப் சென்டென்ஸ், மேக்ஸிமம் செக்யூரிட்டி பிரிசன் அங்கே போட்டு வச்சிருக்காங்க. ஏன்னா இவர் வந்து மறுபடியும் டனலை வச்சு தப்பிச்சு போயிடுவார் அப்படிங்கிற காரணத்துக்காக இந்த எல் சாப்போ குஸ்மான் மாட்டிக்கிட்டாரு. நம்பர் 2 கேங்ஸ்டர் யார் தெரியுமா? கரிலோ ஃபின்டஸ். இவனை வந்து ஜெட் கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, இவன் கடத்துறது ஃபுல்லா ஜெட்ல தான், ஃபிளைட்ல மொத்தம் 27 ஜெட். நினைச்சு பாருங்க, இலான் மஸ்க் கூட 2 ஜெட் தான் வச்சிருக்காரு. இவன் அப்பவே 27 ஜெட்டு, இந்த ஜெட்டை வச்சு மெக்சிகோல இருந்து சிகாகோவுக்கு கடத்தி அங்கிருந்து அமெரிக்காவுக்கு மற்ற இடங்களுக்கு அனுப்புறது, இதான் வேலை.
இவனுடைய ஒர்த் வந்து பல பில்லியன் டாலர்ஸ். இந்த கேரில ஃபின்டஸ் ஒன்னு பண்ணான், இவனை வந்து போலீஸ் எல்லாம் போட்டோ போட்டு இது மாதிரி இவனுக்கு தலைக்கு ஒரு பவுண்டி வச்சிருந்தாங்க, பிடிச்சு தரவனுக்கு வந்து $5 million அப்படின்னு சொல்லி. அப்ப என்ன பண்ணாருன்னா, இந்த ஆள் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி முகத்தையே மாத்திட்டார். இப்படியே மாத்திட்டு போலீஸுக்கு பிடிக்க கொடுக்காம பல நாள் ஃப்ரீயா அலைஞ்சிட்டு இருந்தாரு வெளியே, போலீஸ்னாலையும் கண்டுபிடிக்க முடியல. கடைசியா கூட இருந்தவனே மாட்டி கொடுத்ததுனால இவர் ஜெயிலுக்கு போயிட்டாரு. இதுதான் இந்த கேங்ஸ்டரோட நிலைமை. இந்த கேங்ஸ்டர்ஸ்லயே யார் நம்பர் ஒன், டாப் யார், உங்களுக்கு எல்லாமே நீங்களே யூகிச்சிருக்க முடியும். அவரை பத்தி எல்லாம் படம் எல்லாம் வந்திருக்கு, நெட்ஃபிளிக்ஸ்ல கூட இருக்கு. அவர் தான் பாப்லோ எஸ்கோபார். இவர் வந்து கொலம்பியாவை சேர்ந்தவர். அந்த கொலம்பியால பார்லிமெண்ட்ல ஒரு மெம்பரே ஆனவர். கொலம்பியாவுடைய பிரசிடண்டா வரணும் அப்படின்னு நினைச்சு மக்களுக்கு பயங்கரமா சேவை எல்லாம் செஞ்சார். அவர் வந்து குட் சாமரிட்டான், அந்த ராபின் ஹூட் இமேஜ் இருந்துச்சு. உலகத்துல இருக்கிற 80% ஆஃப் தி கொக்கைன் ட்ரேட இவர் தான் நடத்திட்டு இருந்தார். ஒரு நாள் என்னாச்சுன்னா, இவர் வந்து போலீஸ் எல்லாம் வந்து அமெரிக்கன் அரசாங்கம், கொலம்பியன் கவர்மெண்ட் இவங்கெல்லாம் சேர்ந்து இவரை பிடிக்கிற சமயத்துல நானே சரண்டர் ஆகிறேன்னு சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்ல, நானே சரண்டர் ஆகி நானே ஒரு சிறைச்சாலையை கட்டிடுறேன்னு சொல்லி இவரே ஒரு சிறைச்சாலையை கட்டி அவரே அந்த சிறையில் போயிருந்தார். இதை வந்து கேட்கறதுக்கு நமக்கே வந்து வினோதமாக இருக்கும். ஒரு குற்றவாளி அவரே சிறைச்சாலையை கட்டி அந்த சிறைச்சாலைக்குள்ளே இருந்தார். அப்படி கொஞ்ச நாள் அங்கே இருந்துட்டு அவர் மீண்டும் வந்து இந்த கொக்கைன் ட்ரேடை நடத்தினார். அந்த கொக்கைன் ட்ரேடை நடத்துகிறப்போ மறுபடியும் அமெரிக்கன் எஃபிஐ ஒரு ஸ்பெஷல் டீமை போட்டு வந்து இவரை பிடிக்க வர்றாங்க. அந்த சமயத்தில் அந்த கொலம்பியன் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் இவர் மாடியிலிருந்து ஜம்ப் பண்ணி போகிறப்ப ஷூட் பண்ணி கொண்டுறாங்க. இவர் வந்து இந்த மெடலின் காட்டல் அப்படிங்கிறதுனுடைய தலைவராக இருந்தார். இவருடைய ஒர்த் வந்து எத்தனை பில்லியனே சொல்ல முடியாது, அவ்வளவு பணம் அவர் வச்சுருந்தார். ஒரு மாதத்துக்கு $5,000 மட்டும் அந்த ரப்பர் பேண்டுக்கு செலவு பண்ணார். அந்த பணத்தை, அந்த டாலரை வந்து கட்டுக்கட்டாக தூக்கி போட்டு அந்த ரப்பர் பேண்ட் போடுறதுக்கு அதுக்கே அந்த சமயத்தில் $5,000 அதுக்கு செலவு பண்ணார். கடைசியில் இவங்களுடைய ஒய்ஃப் டாட்டர் ரெண்டு பேர் இருந்தாங்க, அவங்களையும் வந்து ப்ராசிக்யூட் பண்ண பார்த்தாங்க. கடைசியா அவங்க ரெண்டு பேருமே இப்ப ஆஸ்திரேலியால போய் செட்டில் ஆயிட்டாங்க. இந்த 10 கேங்ஸ்டர்ஸ் பத்தி சொன்னோம். நம்ம சொன்னது வந்து அப்படியே ஒரு சின்ன துளிதான். இவர்கள் ஒவ்வொருவரை பற்றியும் வந்து ஒரு மிகப்பெரிய கதையை எழுதலாம். அவர்களுடைய வரலாறு அவ்வளவு மிகப்பெரியதாக இருக்கின்றது. உங்களுக்கு வேணா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, அவர்களை பற்றி நம்ம தனியாக போடலாம். பட் இவங்கள் வந்து ஹீரோக்கள் கிடையாது, இவர்கள் எல்லாமே ஜீரோக்கள் தான். இவர்கள் நமக்கெல்லாம் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடையாது, இவர்கள்லாம் பேட் எக்ஸாம்பிள்ஸ். இவர்களை போல் இருக்கக்கூடாது, கேங்ஸ்டர்ஸ் உருவாகக்கூடாது என்பதுதான் நம்முடைய எண்ணம், கொள்கை.